அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம்? இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க இருக்கோம். ஒரு டேட்டாவோட ஒரு தகவலை நம்ம பார்வையாளர்களுக்கு கொடுக்கணுன்ற நோக்கத்துல தான் வந்திருக்கிறோம். அதாவது நாம் தமிழர் கட்சியானது வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 55 தொகுதிகளினுடைய வெற்றியை இப்பவே உறுதி செய்திருக்கிறாங்க. அதனுடைய பின்னணி என்ன, அந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம விரிவா இதுல பார்க்கலாம் சார். ஓகே, இதை தொடர்ந்து நீங்க டேட்டாவோட வந்திருக்கேன். நீங்க என்னென்ன டேட்டாவோட கொண்டு வந்திருக்கீங்க, அதை எப்படி காமிக்க போறீங்க மக்கள்? இப்ப லேட்டஸ்டா நடந்து முடிஞ்ச தேர்தல் என்ன, நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல். சோ அதனுடைய டேட்டா தான் இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய லேட்டஸ்டான டேட்டா நம்ம சொல்லலாம். சோ கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்படிங்கிறது 6 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய ஒன்று. அப்போ இந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதியில மொத்தமா நம்ம வாங்கிய வாக்குகளை சட்டமன்ற தொகுதிகளுக்கு பிரித்து பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும், நாம் தமிழர் கடந்த தேர்தலில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சட்டமன்ற தொகுதி வாரியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுதுதான் நமக்கு ஒரு ஆச்சரியப்படத்தக்க வகையில ஒரு டேட்டா கிடைச்சிருக்கு. நாம் தமிழர் கட்சியானது கிட்டத்தட்ட 5 தொகுதிகளில் 15 விழுக்காடுக்கு மேல வாக்குகள் பெற்றிருக்காங்க. வாக்குகளையும் அதை வந்து அவங்க டிவைட் பண்ணி 40 தொகுதிகளுக்கு பிரிச்சு பார்க்கும் பொழுது சராசரியா 8 விழுக்காடு வருது. ஆனா குறிப்பிட்ட சில சட்டமன்ற தொகுதிகளில் மட்டும் 15 விழுக்காடுக்கு மேல வாக்குகளை பெற்றிருக்காங்க. நீங்களா கவனிச்சு பாருங்க, நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கிறாங்க. அப்ப தனித்து நிற்கக்கூடிய ஒரு கட்சியானது 15 விழுக்காடுக்கு மேல வாக்குகள் பெற்றிருக்கிறது ஒரு சட்டமன்ற தொகுதியில் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு ஒரு பெரிய வாக்கு அப்படிங்கிறது. ஓகே, நீங்க 5 சட்டமன்ற தொகுதியில 15 விழுக்காடுக்கு மேல வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. 15ன்றது அவ்வளவு பெரிய விகிதமா? நல்ல ஆட்சி அமைக்கிறதுக்கு எதுவும் தேவையானது நிச்சயமா. நல்ல ஒரு கேள்வி. ஓ, ஒரு கட்சி வந்து வெற்றி பெறாங்க, வெற்றி வாய்ப்பு அவங்க போறாங்க அப்படின்னா அவர்கள் செக்யூர் பண்ணிருக்கக்கூடிய வாக்குகளினுடைய அந்த விகிதம் அப்படிங்கிறது ஒரு 30 விழுக்காடுக்கு மேல இருக்கும். பல சமயங்களில் 25 விழுக்காடே வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு பெற்றுக் கொடுத்துருக்குன்ற நம்ம பார்க்க முடியும். கடந்த கால நம்ம வரலாற்று எடுத்து பார்த்தோம் அப்படிங்கும்போது. அப்போ ஒரு 30 விழுக்காடுக்கு மேல ஒரு கட்சியானது இல்ல ஒரு வேட்பாளர் அந்த சட்டமன்ற தொகுதியில வாக்குகளை வாங்குறாரு அப்படின்னாலே அது அவர்களுக்கு நிச்சயமே வெற்றி வாய்ப்பு தான், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா இப்போ பதிவாகிற வாக்குகள் ஒரு அதிகபட்சம் 70 விழுக்காடு 80 விழுக்காடு பதிவாகுது அப்படின்னா அதுல வந்து சரிபாதிய பெரிய கட்சிகள் 2 கட்சிகள் இப்ப இருக்க வரைக்கும் பார்க்கும்போது திமுக பிரதான வாக்குகள் எடுத்துட்டு போனாலும் அந்த பிறகர்களுடைய மாற்று கட்சிகளுக்கு மிக மிக அவர்களுடைய வெற்றியை நிச்சயமா யாரால தடுக்க முடியாது. காலகாலமா தேர்தலுக்கு தேர்தல் வந்து இரட்டிப்பாகி வரக்கூடிய நாம் தமிழர் வாக்கு வந்து இந்த 15% 30 ஆச்சுன்னா அந்த சட்டமன்ற குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியில் வந்து வெற்றி பெறலாம். நிச்சயமா, இப்ப நீங்களே சொல்றீங்க இரட்டிப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா. ஆனா சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாம் தமிழர்களுடைய வாக்கு வங்கி 2-3 மடங்கு ஆகும்ன்றாங்க. அதாவது 2 மடங்கு மட்டும் கிடையாது, 2-3 மடங்கு ஜம்ப் கூட அவர் வந்து போவாரு அப்படிங்கிற ஒரு 45 தேர்தல் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காங்களோ அதை விட அப்படியே ஒரு 3-2 ஜம்ப் பண்றது அப்படிங்கறத நாம் தமிழர் மாதிரியான தனித்து நின்று அந்த கொள்கை மாறாம ஒரே மாதிரியான ஒரு கொள்கையோட பயணிக்கக்கூடிய கட்சிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிசா இருக்கும். கடந்த தேர்தல்கள் அதான் நடந்திருக்கு, பிற மாநிலங்களிலும் ஆம் ஆத்மி கட்சி போன்றவர்களுக்கும் அதுதான் நடந்திருக்கு, இங்க நாம் தமிழர் கட்சிக்கும் அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது அரசியல் தெரிஞ்சவங்க சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு. சார், நீங்க வந்து 5 தொகுதிகளில் 15% மேல வந்து நாம் தமிழர் வந்து வாக்கு வங்கி வச்சிருக்காங்க நீங்க சொல்றீங்க. ஆனா முதல்ல இந்த காணொலி ஆரம்பிக்கும் போது 55 தொகுதிகளில் வந்து நாம் தமிழர் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, அது என்ன கணக்கு? இப்ப நம்ம முதல்ல பார்த்தது மாதிரி 5 சட்டமன்ற தொகுதிகளில் 15 விழுக்காடுக்கு மேல வாக்குகள் வச்சிருக்காங்க. இதே மாதிரி பிற 50 சட்டமன்ற தொகுதிகளில் 10 விழுக்காடுக்கு மேல நாம் தமிழர் கட்சியானது வாக்குகளை செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 10 நம்ம முதலே பார்த்த மாதிரி 2-3 மடங்கு ஜம்ப் ஆச்சு அப்படின்னா அந்த தொகுதிகளிலையும் கணிசமான வெற்றி வாய்ப்பு நாம் தமிழருக்கு இருக்கு. அதுல குறிப்பா இன்னொரு விஷயமா நீங்க கவனிக்கணும், சமீபத்தில் கூட சீமான் அவர்கள் விஜய் கூட நீங்க கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அதற்கு பதில் சொன்னதோட கூடுதலா இன்னொரு அப்டேட்டும் கொடுத்திருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு? 60 தொகுதிகளில் வந்து வேட்பாளர்களை வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். அதுதான், அப்போ இதெல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது சீமான் அவர்கள் இதை திட்டமிட்டே கிளீனாக பிளான் பண்ணி பண்றாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஏன்னா இந்த வாக்கு வங்கியினுடைய உயர்றது எப்படி வந்து அடுத்த தேர்தலில் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்மளை விட அதிகமாக உற்று நோக்கக்கூடிய நபர் சீமானா இருப்பாருங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்பவே வந்து அதற்கான காய்களை நகர்த்துறாங்க, இப்பவே அதற்கான அடித்தளத்தையும் அமைச்சு வைக்கிறாங்க. சார், சரி, நீங்க சொன்னதுல இருந்து தொடர்ந்து
கூட்டணியே இல்லாமல் நாம் தமிழர் வெற்றி வாய்ப்பை வந்து தொட முடியுமா? ஏன்னா நிறைய அரசியல் விமர்சகர் நீங்கள் சொன்ன மாதிரி நாம் தமிழர் கூட்டணி வைக்கலாம் காணாமலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. சீமா அவர்கள் என்ன சொல்கிறேன்னா, தனித்து நிற்க வேண்டிய மனப்பான்மையில் தான் இருக்காரு. இது சாத்தியமா? இதை முதல்ல சீமான் அவருடைய கடந்த பேட்டியை நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கணும். அதில் மிக தெளிவாக சீமான் அவர்கள் கூட்டணிக்கு கிடையாது அப்படிங்கிறத உணர்த்திட்டாரு. காரணம், 60 தொகுதிகளுக்கு ஒரு வேட்பாளரை போட்டார். இப்போ நீங்கள் ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்க போறீங்க, அவர்கள் கூட சீட்டு நீங்கள் பேரம் பேசுவீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? எந்த தொகுதிகளில் யாரை நிப்பாட்டணும், எத்தனை தொகுதிகளில் நாங்கள் வேட்பாளர் நிப்பாட்ட போகிறோம், எத்தனை தொகுதியில் நீங்கள் நிப்பாட்டுவீங்கன்னு சொல்லி பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். இப்போ திமுக காங்கிரஸுக்குலாம் அதில் பெரிய பிரச்சனையும் நடக்கும், நம்ம பார்த்துருப்போம். இப்போ அது மாதிரி ஒரு கூட்டணியும் போயிட்டீங்கன்னா மற்ற கட்சிகள் இணக்கமாக அவர்கள் இந்த தொகுதி கொடுங்கன்னு கேட்பாங்க, நாங்கள் எங்கள் ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க. அப்போ அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், வேட்பாளர்களே போட முடியும். ஆனால் சீமான் அவர்கள் தேர்தலுக்கு இன்னும் 1-2 மேலே இருந்தபோதும் கூட இப்போவே வந்து வேட்பாளர்களை போட ஆரம்பிச்சார். கிட்டத்தட்ட 60 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் போட்டே முடிச்சிட்டாரு. அப்போ இதுலேருந்தே தெளிவாக தெரிய வருது கூட்டணி கிடையாது அப்படிங்கிறது. சரி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரலாம். கூட்டணி கிடையாது, அப்போ கூட்டணி இல்லாமையே சீமான் அவர்களால் தனியாக அந்த வாக்கு வங்கியை உயர்த்தி காட்டிட முடியுமா, வெற்றி வாய்ப்புக்கு போயிட முடியுமா அப்படிங்கிறது கடந்த கால வரலாறு அப்படிங்கிறதான் நம்ம இதுக்கு பதிலாளியாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு விழுக்காடில் வந்து 2016 வெற்றி கணக்கை துவங்கும் போது, அதாவது நாம் தமிழ் கட்சியை பொறுத்தளவில் தேர்தல் நின்று தனித்து நின்று அவங்க 214 வரைக்கும் வேட்பாளர்கள் போடுறதே வெற்றியை கருதுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த 1.1 விழுக்காடு வாக்குகள் வாங்கும் போதே அடுத்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியானது காணாமல் போயிடும் அப்படிங்கிறதான் பலருடைய விமர்சனமாக இருந்தது. ஆனால் மீண்டும் வந்து பார்க்கும் பொழுது 16 அப்படியே 19 வராங்க, அதில் ஒரு பெரிய ஒரு எழுச்சி. திருப்பி 19 21, அதில் ஒரு பெரிய எழுச்சி. 24 யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கான ஒரு எழுச்சியை வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து எல்லா மாநில கட்சிகளும் வாக்குகளை வந்து கீழே சரிந்து போகும் பொழுது இந்தியாவிலே நாம் தமிழர் கட்சி மட்டும் ஒரு ஒற்றை கட்சியாக வாக்கு வங்கியை உயர்த்தி காட்டியிருந்தது. ஸோ இப்படியாக நாம் தமிழர் கட்சிக்கு பல வரலாறுகள் உண்டு கடந்த காலத்திலேயே நான் சொல்கிறேன், கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து. அப்போ இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் புதுசாக எதுவும் பண்ணோன்னே இல்லை. இப்போ இப்போ போயிட்டு இருக்கிற மாதிரி இதே ஃபார்மில் இப்படியே அவங்க போனாங்கனாலே எப்படி 2019 நாடாளுமன்ற தேர்தலிலிருந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஜம்ப், ஒரு 3-7 அப்படிங்கிற மாதிரி போனாங்களோ அதே மாதிரி இந்த தேர்தலையும் நிச்சயமாக 2024 வாங்கின வாக்குகளை விட ஒரு பல மடங்கு வாங்கலாம். அது 2-3 அப்படிங்கிறது பலருமே ஒரு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நம்பர்ஸாக இருக்குது சார். என்ன ஒரு நீங்கள் டக்குனு கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடிலாம் வந்து விஜய் கூட தான் சீமான் அவர்கள் வந்து கூட்டணி வைப்பார் எனவும், விஜயன் தம்பி அவருக்கு ஒன்றுனா நான் வந்து நிற்பனவரும் சீமான் அவர்கள் சொன்னதும் சரி, நாம் தமிழரோட போக்கே வந்து தாவேக்கா கூட வந்து கூட்டணி வைக்க வேண்டிய மனப்பான்மையில் தான் இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இப்போ நீங்கள் சொல்கிறது என்னன்னா, நான் சீமான் அவர்கள் வந்து தனித்து தான் நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்க, இதில் எதுதான் உண்மை? எஸ் நல்ல கேள்வி. அதாவது நீங்கள் நல்லா பாருங்கள், ஆரம்பத்துலேருந்தே கூட்டணிக்கு வந்து சீமான் தான் அப்ரோச் பண்ணுறாருங்கிற ஒரு பேச்சு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பலருமே வந்து பாருங்க, சீமான் போய் விஜய்கிட்ட நிற்கிறாரு, விஜய்கிட்ட போய் சில சீட்டுகள் கேட்டு நிற்கிறாரு, பாருங்க 100 டிக் செய்த விஜய் இப்படிலாம் வீடியோக்கள் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் இல்லைன்னாலுமே நான் நின்று என்னோட வாக்கு வங்கியை நிரூபிச்சு காட்ட முடியும், வெற்றி வாய்ப்பை அடைய முடியுங்கிறது தான் சீமானி இப்போ எடுத்துருக்கக்கூடிய முடிவாக இருக்கு. அதே அந்த மனப்பான்மை ஏன் மாறுச்சு? இல்லை, விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் தேர்தல் அப்படிங்கிறது கூட்டணியும் வரும்பொழுது அது வந்து ஒரு 2 கத்தி மாதிரி, 2 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் நெகட்டிவாகவும் முடிஞ்சிடும். இப்போது விஜய் அவர்கள் தனித்து நிற்கும் பொழுது அவருக்கு ஒரு மாற்றங்கள் ஒரு பார்வை வரலாம், அவருக்கு மேலே வாக்கு வங்கி அதிகமாகவும் வரலாம். சீமான் அவர்கள் இது வந்து ஒரு வெற்றி பாதையாக இருக்குது. தனித்து நிற்கிறோம், ஒரே கொள்கையோடு நிற்கிறோம், சமரசம் இல்லாமல் நிற்கிறோங்கும் போது இது இவருக்கு ஏற்கனவே ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் சக்ஸஸ் ட்ராக்காக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் சீமான் அவர்கள் ஒரு மாற்று முடிவு எடுத்து விஜய்கிட்ட போகும்பொழுது அந்த கூட்டணி கணக்குகள் எப்படி இருக்குன்றது அடிப்படையில் தான் இவர்கள் இருவருடைய வெற்றி வாய்ப்புமே இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு தளபதி ரசிகராக இருக்கீங்க, உங்களுக்கு தளபதி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கணும், அப்போ தான் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆவீங்க, நீங்கள் அவருக்கு வேலை செய்வீங்க இல்லைங்களா. இப்போ நீங்கள் வந்து சீமான் அவர்கள்கிட்ட 30-40 வாங்கிட்டு போகும் பொழுது உங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? அப்போ நம்ம இன்னொரு அணியினுடைய ஒரு அங்கம் தான், நம்ம வந்து பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை நோக்கி கால் வைக்கலைங்கிற ஒரு எண்ணம் இருக்குமா இல்லையா ரசிகர்களுக்கு? இது விஜயோட ரசிகர்களுக்கே இருக்கு அப்படிங்கும் போது சீமான நம்பி 10 கூட இருக்கிறவங்களாம் யாரு? தமிழ்நாட்டையே மாத்திர மாட்டோமா, இத்தனை ஆண்டு காலம் இருந்த ஆட்சியாளர்களே நம்ம வீட்டுக்கு விரட்டிட மாட்டோமான்னு மற்ற கட்சியினர் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு உயர்ந்த திட்டத்தை வந்து மனசுல வச்சுக்கிட்டு அது நடக்குமா நடக்காதங்கிறலாம் பின்னாடி வச்சுட்டு நடத்தி ஆகணும்னு சீமான் கூட உறுதியா நிக்கிறாங்க. அப்ப அவர்கள் வந்து நாளைக்கு விஜய் அவர்கள் கூட சேர்ந்து விஜய்க்கு 100 கொடுக்கலாம், இல்ல விஜய் கூட நம்ம 100 வாங்கி நிக்கலாம்னு சொல்லும் பொழுது எப்படி ஏத்துப்பாங்க? ஏத்துக்க மாட்டாங்க. நாம் தமிழருக்கு தீவிரமான இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் கூட இதை விரும்ப மாட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது இது விஜய்க்கு நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிறதெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சிக்கு இது மிகப்பெரிய அளவுல பிளஸ் ஆகி இருக்கும். நம்ம தனிச்சு நிக்கிறது தான் நம்மளுடைய வாக்காளர்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு சரியான விஷயமா இருக்கும்ன்றத சீமானவர்கள் தெளிவா
முடிவெடுத்திருக்காரு அப்படிங்கிற நமக்கு புரிய வருது. இதை கூடுதலாக வந்து இது விஜய் அவர்களை எதிர்த்தோ சீமான் அவர்கள் அரசியல் பண்ணலை, அதை நீங்கள் ஷார்ப்பாக கவனிக்கணும். விஜய் அவர்களுக்கு எதிராகவோ விஜய் அவர்களை வந்து விமர்சித்தோ எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கல, மாறாக அவருக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்கிறார் சீமான். அப்போ இதுல என்ன தெரியுது அப்படின்னா, என்னுடைய எதிரி திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக இவர்கள் கூட நான் வந்து போக மாட்டேன், இவர்களுக்கு எதிரான அரசியல் தான் நான் பண்ணுவோம். அப்படி நம்ம அரசியல் பண்ணும் பொழுது எங்க கூட நீங்க அணியமைச்சு வரலாம், தப்பு இல்லை. விஜயா நல்லா புரிஞ்சுக்கோங்க, விஜயோட கூட்டணியை சீமான் அவர்கள் வேண்டான்னு சொன்னதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அந்த கூட்டணிகள்ல எவ்வளவு சீட்டுகள் வந்து அவங்க கொடுக்குறாங்கன்ற பல விஷயங்கள் இருக்கலாம் இல்லையா. அப்படி இருக்கும்பொழுது நாம் தமிழர்களுடைய தலைமையை ஏற்று அவர்கள் கொடுக்கக்கூடிய சீட்டுகளை வாங்கிட்டு அவங்க களத்துல வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கும் தான், இல்லைன்னு இல்லை. ஆனா அதே நேரத்தில் வாக்கு வங்கியை நிரூபிக்காத ஒரு கட்சி, ஏற்கனவே இங்க ஆலமரமா இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு தலைமை ஏற்பதற்கு அவர்கள் ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அது நடக்காது அப்படிங்கிறதும் சமீபத்திய விஷயங்கள் நம்ம கொண்டு வந்து. ஓகே, நீங்க இப்படி ஒரு கருத்தை சொல்றீங்க. விஜய் அவர்கள் சமீபத்தில் அவங்க கட்சியோட பாதரை வந்து வெளியிட்டாங்க, அதோட லைன்ஸ்ல பார்க்கும்போது அதுவும் தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு கட்சியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு தெரியுது. சீமான் அவர்களின் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் சரி தொண்டர்களும் சரி தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் தான். தமிழ் தேசியவாதிகள் வாக்குகள் வந்து நாம் தமிழ் விட்டு தாவேகாக்கு செல்லுமா? இந்த கேள்வி பலருமே வந்து முன்வைக்கிறாங்க. அதாவது சீமானோட பாதி வாக்குகளை விஜய் அவர்கள் வாங்கிட்டு போயிருவாரு அப்படிங்கிற மாதிரியான சில கருதுகோள்களையும் சொல்றாங்க. ஆனா இது நடைமுறையில சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, இப்ப தமிழ் தேசிய வாக்குகள் அப்படிங்கிறது சீமான் அவர்கள் ஏற்கனவே இங்க தமிழ் தேசிய வாக்குகள் கொஞ்சம் இருக்கு, அதை போய் நம்ம அறுவடை பண்ணுவோம் அப்படின்னு எடுத்தது கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு முன்னாடி தமிழ் தேசிய கட்சி ஒன்று கிடையவே கிடையாதுங்க. அப்போ திராவிட கட்சிகள் மட்டுமே தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது தமிழ் தேசியம்னு புதுசா ஒரு கருத்தியல் இவர் உருவாக்குறாருன்னு சொல்லல, அந்த கருத்தியலுக்கான வாக்கு வங்கி இவர் வந்து உருவாக்குறாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப நீங்க சொல்றீங்க சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்துக்காக வாங்கி வச்சிருக்கக்கூடிய வாக்குகளை விஜய் அவர்கள் எடுத்துட்டு போறான்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா. இது மாதிரி சீமான அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே இங்க ஒரு தமிழ் தேசியத்துக்கு வாக்கு வங்கி இருந்ததா அப்படின்னா கிடையாது. அப்ப இது அவரே உருவாக்கிய வாக்கு வங்கி. எப்படி இது வந்து மாறும்? நாளைக்கு நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒருத்தங்க பிரிஞ்சு போய் இன்னொரு கட்சி தொடங்குறாங்க அப்படிங்கும் போது அப்போ இந்த வாக்குகள் வந்து அங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனா புதுசா ஒருத்தங்க தமிழ் தேசத்துக்கு வந்தாங்கன்னா இந்த வாக்குகள் அங்க போகுமான வாய்ப்பே இல்லை. இன்னொரு விஷயமும் இல்ல, யார் அந்த வாக்குகளை வந்து டார்கெட் பண்றான்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப விஜய் அவர்கள் தமிழ் தேசிய கருத்துக்களை தமிழ் தேசிய கொள்கைகளை அவருடைய பாடல்கள் மூலமாக அறிக்கை மூலமாக எல்லாம் உணர்த்தினாலும் அவருடைய ரசிகர்கள் தமிழ் தேசியத்திற்காக விஜய் அவர்களை ஆதரிக்கிறார்களா? அதான் நம்மளுடைய கேள்வி. நிச்சயமா கிடையாது. சினிமா ரசிகர்களாலாம் இப்ப வரைக்கும் அவர்கள் வந்து இருக்கிறாங்க, அவர்கள் இன்றளவும் அரசியல் படுத்தப்படாமல் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம இந்த வாக்குகள் அங்க போகும்னு சொல்லலாம்? விஜய் அவர்கள் அதிகமான லட்சக்கணக்கில் வாக்குகள் வாங்கினாலும் அது அரசியல் படுத்தப்பட்ட வாக்குகளாக அடுத்து வரப்போற தேர்தலில் இருக்குமாங்கிறது தெரியல. ஏன்னா விஜய் அவர்கள் இன்னும் வெளிப்படையாக அரசியல் பேசல, விஜய் அவர்கள் களத்திற்குன்னு வரல, போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எதுவும் பண்ணல. அப்படி பண்ணும்பொழுது அவருடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு பின்னாடி போகக்கூடிய இளைஞர்கள் மட்டும்தான் இந்த அரசியல் படுத்தப்பட்ட வாக்குகள் நம்ம கணக்கெடுத்துக்க முடியும். நீங்க சீமான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சீமான் அவர்கள் இத்தனை படம் இயக்கினார், இத்தனை படங்களுக்கு வசனம் எழுதினாருங்கிறதுனாலலாம் அவருக்கு என்ன பண்ணல, யாரும் வாக்கு செலுத்தல. அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு முகமே கிடைக்குது பெரிய அளவில் தமிழகம் முழுக்க. அதனால ரெண்டு வாக்குகளையும் ஒப்பிடுறதே தவறு. இந்த வாக்குகள் அங்க போயிடும் அப்படிங்கிறது அரசியல் அடிப்படை கூட புரியாதவங்களுடைய வாதமா தான் இருக்கு சார். சரி, ஓகே. இந்த காணொலியில 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு என்பதை பற்றியும் அவருடைய கூட்டணியில் ஏற்பாடு பற்றியும் பல்வேறு தகவல்களை இந்த காணொலியில் பார்த்தோம். மேலும் வேறொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.